கோயிலஞ்சேரிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே மியாசாக்கி மாம்பழம் சாப்பிட்ட முதல் கஸ்டமர்னு சொல்லலாம். அவங்கள லான் போட்டு கொடுத்தோம். அதில் அவர் கம்ப்ளைண்ட் அவங்க சொன்னாங்க, ஏன்னா ரெகுலராக பேசிகிட்டே இருப்பாங்க, பேசும்போது சார் கிராஸ் எல்லாம் கொடுத்தது வரவே இல்லை, இந்த பழம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சர்க்கரை போட்ட மாதிரி இருக்குது சார், ரொம்ப இனிப்பாக இருக்குது. இந்த சாமந்தியம் வச்சுருக்கீங்க சார், என்ன ஏதாவது ஸ்பெஷலாக? இது ஸ்பெஷல்னு இல்லை, இட்ஸ் பேசிக்கலி இட் டிட்டர்ஸ் இன்செக்ட்ஸ். இதில் ஐடியில் தானே ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோ ஆர்வமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ருத்ராட்சம் செடி, அவங்க ஃபார்ம் ஹவுஸே வந்து பேர் என்ன சார் சொன்னீங்க? சாய் ருத்ராட்சா. இது வந்து ஒரு மெடிசன் பிளான்ட் சொல்லி, இந்த ரூட் வந்து இட் ட்ரீட்ஸ் சிவியர் ஹெட் ஏக். வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னாக்கா, தாம்பரம் பக்கத்தில் கோயிலஞ்சேரிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக கிராமம் கிடையாது, இதெல்லாம் ஒரு காலத்தில் கிராமமாக இருந்த இடம் தான், இப்போ சிட்டியாக டெவலப் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அவங்க நம்ம தொடர வந்து செடிகள், பெரிய பெரிய செடிகளை வாங்கி நட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்பப்போ சந்தேகமும் கேட்பாங்க. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த மியாசாக்கி மாம்பழம் டேஸ்ட் பார்த்து பண்ணது அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதாவது தமிழ்நாட்டிலே மியாசாக்கி மாம்பழம் சாப்பிட்ட முதல் கஸ்டமர்னு சொல்லலாம் அவங்கள. அந்தமாதிரி ஒரு அந்த நேரத்தில் கரெக்டாக வந்தாங்க. அதுமாரி அவங்களுக்கு கொடுத்த செடிகளில், அதாவது கொஞ்சம் லாஸ்ட் வீக் நம்ம கொஞ்சம் புல் தர போட்டு கொடுத்தோம், அந்த இயற்கையான புல் தரையை போட்டு கொடுத்தோம், லான் போட்டு கொடுத்தோம். அதில் ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க சொன்னாங்க, ஏன்னா ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசும்போது சார் கிராஸ் எல்லாம் கொடுத்தது வரவே இல்லை, நீங்கள் கொடுத்ததெல்லாம் செத்து போச்சு அப்படின்னாங்க. ஒரு அபாண்டமான பழியை சுமத்துனாங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி சார் போட்டு அனுப்புங்க அப்படின்னா, ஏன்னா லானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் ஆகாது. இப்போ ஒரு செடி நடுறோன்னா செடி கூட சமயத்தில் ஒரு செடி ஒன்று ரெண்டு செடிகள் சாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் லான் அந்த புல் தரையை பொறுத்த அளவு அது மாதிரி ஆகாது என்னோடய அனுபவத்தில். அப்போ நீ போட்டு அனுப்புங்க சார் அப்படின்னு அந்த போட்டோ அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தோன்னே எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது, இருந்தாலும் ரொம்ப ஷாக் ஆகலை. ஏன்னா நிறைய இடங்களில் நான் அதேமாதிரி பார்த்துருக்கேன். அது என்ன உண்மையான காரணம்னா, பொதுவாக ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது நம்ம ஒரு ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொன்னோன்னாக்க, இந்த செடி இதனால தான் சார் பாதிச்சிருக்கோம் அப்படின்னாக்க, முதல்ல கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட சொல்லும்போது உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதாவது டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரி அது மேலோட்டமாகவே சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்களா, இல்லைனா எதாவது உரம் போட்டிங்களா, இல்லை தண்ணி கரெக்டாக ஊற்றுனீங்களான்னு கேட்கும்போது தான், அப்படி கேள்வி கேட்கும்போது தான் அந்த உண்மை என்னென்னு தெரிய வரும் எங்களுக்கு. அதுமாரி சார்ட்டையும் கேட்கும்போது, சார் நான் தண்ணியெலாம் கரெக்டாக பிடிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஆனால் கரெக்டாக பிடிச்சாலும் இந்த புல் தரையை பொறுத்த அளவுக்கு ரெண்டு நேரம் பிடிக்கணும். அதாவது ரெண்டு நேரம்னா காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி போடணும் புல் தரை போட்டோன்னாக்க. அதே மாதிரி நம்ம இப்போ திடீர்னு மழை பெய்யும், பொதுவாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த சாட்டே அதான் சொன்னேன், ஏன்னா இந்த விஷயம் நம்ம மெசேஜ் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ, யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. அதாவது மழை பெய்யும், நம்ம அப்போ நினைப்போம் மொட்டை மாடியில் இருக்க செடிகளோ இல்லைன்னா தரைப்பகுதியில் வச்சுருக்க செடிகளுக்கோ மழை தான் பெய்திருக்க அப்படின்னு இன்னைக்கு தண்ணி வேண்டான்னு நினைப்போம். உண்மையிலே அது உண்மையாக இருக்காது. நாங்கள் நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருக்கேன். அதாவது நாங்கள் இந்த வெட்டிகள் கார்டன்லாம் பண்ணுவோம், மழை பெய்திருக்க தண்ணி வேண்டான்னு நினைப்போம், ஆனால் அந்த தண்ணீர் வந்து அந்த தொட்டிலில் பட்டிருக்காது, அதாவது ஃபுல்லாக நனைஞ்சு ட்ரை வெட்டாயிருக்காது. ஆனால் நம்ம மேலோட்டமாக மழை பெய்திருக்கிறதுனால தண்ணி வேண்டாம்னு நினைப்போம். இங்கேயும் நடந்து அதுதான், ஏன்னா அப்பப்போ மழை பெய்துட்டு இருந்தனால சார் கொஞ்சம் அசால்ட்டாக நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மழை தான் பெய்திருக்கு அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டிலே அதை அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம மாடியில் வச்சுருக்க செடிகள் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு மழை பெய்திருக்கும், மழை பெய்திருக்குன்னு விட்டுருப்போம், ஆனால் வந்து அந்த ஈரம் வந்து அதில் அந்த தரையில் அந்த செடிக்கு பட்டிருக்காது, அதனால் வந்து அது ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இது நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த அனுபவத்தில் மழை பெஞ்சிருக்குன்னு மட்டும் அவசியமாக கண்டிப்பாக விட்டுறக்கூடாது, நம்ம போய் பார்க்கணும், இல்லைனா கையை வச்சு அழுத்தி பார்க்கணும் ஈரம் இருக்கதா. அப்படி இருந்தால் தான் நமக்கு அதை தண்ணி விட வேண்டாங்கிற முடிவுக்கு வரணும். இல்லைனா நம்ம கண்டிப்பாக அந்த கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணி தண்ணி விடணும், அப்படி இல்லைனாக்கா செடிகள் டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புல் தரம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க புல் போட்டவுடனே சார் கம்ப்ளைண்ட் சொல்லும்போது எப்படி இருந்ததுங்கிறதையும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ அந்த புல் தரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த புல் தரம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பசுமையாயிடுச்சு, ஏன்னா இப்போ கொஞ்சம் தொடர மழை பெய்யுது, சாரம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக பிடிக்கிறாங்க, அதனால் நல்ல புல் தரம் ஏற்கனவே ட்ரை ஆகிருந்தது, இப்போ க்ரீனரி ஆகிட்டுருக்குது. இப்போ சில இடங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனரி ஆகலை, ஆனால் இது ஆகிடும், ஏன்னா இது எந்த பாதிப்பும் இருக்காது. இதுமாதிரி புல் தரை அமைக்கும்போது, புதுசாக அமைக்கும்போது புல் தரைகளில் வந்து கரையான் பாதிப்பும் வரும். கரையான் பாதிப்பு வந்தால் இந்த மாதிரி இருக்கும் சிம்டம் பார்த்திங்கன்னா, இந்த புல்லை எடுத்து அப்படியே வந்துடும், அந்த கரையான் சாப்பிட்டுன்னா அந்த மாதிரி வந்துடும். அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம பியூருடான் இல்லைனாக்கா வேப்பமுனாக்கு இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, தண்ணீர் கரெக்டாக பிடிக்கும்போதே இது சரியாயிடும். இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு நான் இப்போ அதுக்கு அவங்களுக்கு ரெமெடி சொல்லிட்டேன். இப்போ அவங்க ஃபார்மில் நம்ம ஏற்கனவே கொடுத்த செடிகள் வச்சுருக்காங்க, அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம இப்போ கொடுத்த செடியில் பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தையில் வந்து கொஞ்சம் பெரிய செடியை தான் சார் எப்போவுமே கொஞ்சம் பெரிய செடியாக தான் வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு. அதுமாதிரி சாத்துக்குடி, சாத்துக்குடியில் நிறைய காய்கள் வந்திருக்குது.
அது சொல்லப்போனால் சாத்துக்குடி அந்த காயோட தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வாட்டர் ஆப்பிள் செடி, வாட்டர் ஆப்பிள் செடியும் காயோட தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இன்னும் காய் வரல, ஏன்னா இப்போ சீசன் இல்லை. சீசன் இது ஆனவுடனே காய் வரும். அதுமாதிரி ஸ்டார் ஃப்ரூட்டு, ஸ்டார் ஃப்ரூட்டு கொஞ்சம் பெரிய செடியாக வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய பழங்கள் இருக்கிறத பார்க்கலாம் பாருங்க. பழம் ஒன்றும் பெரிய ஒரு 200 கிராம் வெயிட் இருக்கும் போல இருக்குது சார். ரொம்ப பெரிய பழமாக இருக்குது, நிறைய பழங்களும் இருக்குது. இந்த பழம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. பழம் சர்க்கரை போட்ட மாதிரி இருக்குது சார், ரொம்ப இனிப்பாக இருக்குது. இப்போ பொதுவாக ஸ்டார் ஃப்ரூட்டு வந்து ஆரம்பத்தில் காய்க்கும் போது சில செடிகளில் புளிப்புத்தன்மையோடு இருக்கும், அது வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் நல்ல இனிப்பாக இருக்குது. நம்மகிட்ட வந்து பெரும்பாலும் இந்த ஒட்டு செடிகளாக இருக்கிறது எல்லாமே இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டு தான். அந்த மாதிரி சின்ன செடிகள் பெரிய செடிகள் எல்லாமே பொதுவாக நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். சார் வந்து பெரிய செடிகளாக வச்சிங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அடுத்து நம்ம நர்சரிலேருந்து சார் வாங்கின இது தாய்லாந்து எலுமிச்சை. இதுவும் காய்கள் நிறையா இருக்குது, ஏற்கனவே பழங்கள் சார் பறிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவும் நல்ல மெச்சூரிட்டியான செடி காய்களாகவே இருக்குது, ஒரு 6-7 காய்கள் இருக்குது இப்போது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. அந்த ஜப்பான் கொய்யா பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வந்திருக்கு, இன்னும் காய்கள் பெரிய அளவில் வரல, ஆனால் பிஞ்சுகள் இருக்குது. பிஞ்சுகள் வந்து காய்கள் வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. எல்லாமே பெரிய செடியாக வளர்ந்துருச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. அடுத்து இது வந்து வாடாமல்லி செடி. வாடாமல்லி செடி பார்த்திங்கன்னா இது வந்து பூக்கள் வந்து வாடவே செய்யாது. அது ரெண்டாவது இந்த விதைகள்லேருந்து திருப்பி திருப்பி செடிகள் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் அழகாக வச்சுருக்காங்க சார். வாடாமல்லி கூட பார்த்தீங்கன்னா மெரிகோல்டும் வச்சுருக்கீங்க, இந்த சாமந்தியும் வச்சுருக்கீங்க சார், என்ன ஏதாவது ஸ்பெஷலாக? இல்லை இது ஸ்பெஷல்னு இல்லை, இட்ஸ் பேசிக்கலி இட் டிட்டர்ஸ் இன்செக்ட்ஸ். நம்ம இந்த வெஜிடபிள் ஃபார்ம்லாம் போட்டதுனால சுற்றி வந்து இந்த வாடாமல்லி இந்த மெரிகோல்டு வச்சா விவசாயிகள் கூட ஆமணுக்கெல்லாம் போடுவாங்க. அதாவது இன்செக்ட் மெயின் கிராப்பில் வரக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அந்த பூச்சிகள் என்ன பண்ணுன்னா அந்த தாய்ப்பூச்சிகள் வந்து இதில் முட்டை போட்டுச்சுன்னா அந்த மெயின் கிராப்புக்கு போகாது. விவசாயிகளுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சில மெத்தட் சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணுறீங்க, விவசாயி மாதிரியே பண்ணுறீங்க சார், பயங்கரம் சூப்பர். நீங்கள் எங்கே எதில் ஐடியில் தானே ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோ ஆர்வமாக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களா சார்? இங்கே பாருங்கள், பூசணிக்காய் வர போட்டிருக்காங்க. பூசணிக்காய் ஃபுல்லாகவே இப்போ தரையில் நட்டு விட்ருக்காங்க, நல்லா நிறையவே காய்கள் இருக்குது. அதுமாதிரி பந்தல் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா புடலையும் பாகல் காயும் போட்டிருக்காங்க. நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு, நிறைய பிஞ்சுகளும் இருக்குது செடிகளில். இல்லை குட்டை புடலை, அதனால் ஷார்ட்டாக தான் இருக்குது. குட்டை புடலே நீட்டு போடல அளவுக்கு ஒரு 1.5-2 அடி வந்திருக்குது. நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நல்ல மனமாக இருக்குது. நல்லா அது காய தொட்டோடனே மனம் வருது. அதேமாதிரி பாகற்காயும் போட்டிருக்காங்க, பாகற்காயும் நிறையா இருக்குது. பாகற்காய் நிறையா சார் மார்க்கெட்டுக்கே அனுப்பலாம் போல் இருக்கு. அதுமாரி பாகற்காயும் போட்டிருக்காங்க பாருங்கள், லாங் பாகற்காய் நிறைய கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிருக்கு. என்ன சார் இது மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம் போல இருக்கே, நிறைய நீங்கள் இது எப்படி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அப்படி கொடுத்து ஷேர் பண்ணிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ். ஆ ஓகே ஓகே. இதுமாதிரி எல்லாருக்குமே எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இருந்ததுன்னா ஒரு பக்கமாக இப்படி விதைகளை ஊனி விட்டு அது பாட்டு வளர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இது ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை இல்லையா. அடுத்து பார்க்குறது ருத்ராட்சம் செடி. இந்த ருத்ராட்சம் செடி ஒரு மீடியமான சைஸில் தான் வச்சது. 1 இயர் இருக்குமா சார் இது? 1 இயர். 1 இயர் இருக்கும் இல்லையா. 1 இயர்லேயே நல்ல வேகமாக வளர்ந்துருச்சு. அது என்ன அதுக்கு ருத்ராட்சத்தை சார் விரும்பி வைக்கிற காரணம் என்னென்னா அவங்க ஃபார்ம் ஹவுஸே வந்து பேர் என்ன சார் சொன்னீங்க? சாய் ருத்ராட்சா. சாய் ருத்ராட்சா அப்படிங்கிற பேரில் தான் அந்த ஃபார்ம் ஹவுஸை நீங்கள் இது பண்ணுவீங்க. ரொம்ப அதில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறீங்க ரொம்ப. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு வளரணுங்கிறத எதிர்பார்த்து பண்ணல? நான் சரி ரொம்ப நாள் ஆசை இது வைக்கணும்னு. ஓ வச்சு பார்த்தா இது பிக்கப் ஆகுது இங்கே சென்னை கிளைமேட்டில் எப்படி வருவோம்லாம் யோசனை பண்ணியிருந்தேன். நாட் வெரி ஷுர் வச்சா மிச்சத்தனை கூட ஒரு வாட்டி கூட காஞ்சி பார்த்தது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இதை பார்க்கும்போது. உங்கள் பேசி மாறிடுச்சு இதை சொல்லும்போது, அந்த செடிக்கு மேலே அவ்வளோ உங்களுக்கு ஒரு ஆர்வம். ஓகே. இப்போ இந்த புல்தரைக்கு முன்னாடி நம்ம வந்து பிளம்பவங்கிற செடி நட்டோம். இது அழகுக்காக நம்ம பொதுவாக நடுறது. ஆனால் அந்த சார் வந்து ஒரு மெசேஜ் சொன்னாங்க, இது வந்து ஒரு மெடிசின் பிளான்ட்னு சொல்லி. அந்த மெடிசின் பிளான்ட்டுங்கிறது சொல்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் அதை இவ்வளோ நாள் அதை அப்படி நினச்சி வளர்க்கலை. ஒரு அழகு செடியாகவே வளர்த்துட்டு இருந்தோம். அதில் என்னென்ன மெடிசின் வேல்யூ இருக்குது சார்? இல்லை இந்த ரூட் வந்து இட் ட்ரீட்ஸ் சிவியர் ஹெட்டேக் அது ஒன்று சொல்கிறாங்க. சரி. அப்புறம் வந்து ஏதாவது ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்லாம் இருந்தால் அந்த ரூட் பவுடர்லாம் யூஸ் பண்ணி அதை இது பண்ணுறாங்க. சரி. அந்த பேஸ்ட் மாதிரி. அதேமாதிரி ஃப்ரெஷ் எதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அந்த வூண்டில் போட்டால் அந்த பிளட்டு இதுவாகுது. ஓகே. அதே மாதிரி இன்டர்னல் இன்ஜுரிஸையும் அது ஹீல் பண்ணலாம் அந்த ரூட் பவுடர்லாம். இது வந்து பெரிய ஃபார்ம் மாதிரி ஸ்ரீலங்காலெலாம் பண்ணுறாங்க. நான் அது நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கும்போது சரி இது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம்னு பார்த்துட்டு சரி சர்ச் பண்ணலான்னு பார்க்கும்போது ஓகே வைக்கிற செடி என்ன செடிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறத சர்ச் பண்ணிக்கிங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அப்புறம் உங்களுடைய இது கருத்தை சொல்லுங்கள். ஏன்னிட்டா உங்கள் கம்பெனி பேரில் தான் நான் உங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கிறேன்.
இப்போ நீங்க எப்படி உங்களுக்கு இந்த புல் தரையை பார்த்து திருப்தி ஆயிடுச்சா? இப்போ பிக்கப் ஆயிடுச்சு சார். பிக்கப் ஆயிடுச்சு இல்லையா? ரொம்ப திருப்தி. இட்ஸ் வெரி குட். ஓகே, வெரி குட். மற்றபடி செடிகள் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த புல் தரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. தேங்க்யூ.